வணக்கம். இப்போ நம்ம வந்து சிம்லி செய்ய போகிறோம். பாரம்பரியமான அடை செஞ்சுட்டு உருண்டையாக அதை பிடிக்க போகிறோம். சிம்லி அதுக்கு பேர். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். கேழ்வரகு மாவு. இந்த கேழ்வரகு மாவு வந்து இந்த கப்பால் 2 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வச்சுருக்கேன். தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, எள் வந்து வறுத்த எள்ளுங்க இது. நல்லெண்ணெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய், தண்ணி, உப்பு. இப்போ பிசைஞ்சிக்கலாங்க மாவு. கொஞ்சமாக உப்பு கலந்துக்கலாங்க, 1/4 ஸ்பூனு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் அடை. முதல்ல நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சிம்லி உருண்டை வந்துங்க பாரம்பரியமாக செய்வாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்போ யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப சத்தான உணவுங்க. இது செஞ்சு வச்சுட்டோம்னா 3-4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த உருண்டை. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து, இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தான உணவு இது. இது வந்து மாவு வந்து ஊற வைக்கலாம் வேண்டியது இல்லைங்க. அப்படியே உடனே செஞ்சிடலாம். வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இலை ஒன்று விட்டுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே உருண்டையை வச்சு அடை தட்ட வேண்டியது தான். அடை மாதிரி அப்படியே தட்டிக்க வேண்டியது தாங்க. துணி கூட புழிஞ்சிட்டு துணி கூட வச்சு தட்டலாம், இலையிலையும் தட்டலாம். வேகட்டும், சுற்றி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. நடுவில் நடுவில் திருப்பி போடுங்க மூடி வச்சுட்டு. நடுவில் நடுவில் எடுத்து திருப்பி விட்டுணுங்க. எல்லா அடையும் இதேமாரி வேக வச்சுட்டு நான் திரும்ப காட்டுறேன். ஃபஸ்ட்டு அடை எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி வெந்திருக்கணும் உள்ளார. அதை பாருங்கள், இப்படி வெந்திருக்கணும் மாவு. மாவு பிசைஞ்சது. இது 2வது போட்டிருக்கேன். திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இதுவும் நல்லா வெந்துடுதுங்க, எடுத்துடலாம். இதை இது வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 3வது அடை. இது முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க. நான் இதை எடுத்துடலாங்க. இப்போ வந்து ஆற வச்சுட்டு இந்த அடையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. நான் அடை வந்து
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வறுத்துட்டேங்க, நெய்யில் வறுத்தது. இது வந்து வேர்க்கடலை வறுத்துட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். ஒன்றும் பாதியமாக தான் இருக்கு பாருங்க. ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். இது வந்து வறுத்த எள்ளு. ஒரு மூணு ஸ்பூனு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் வருங்க. இது வந்து தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். இது சூடாக இருக்குது, அடை கொஞ்சம் கதகதன்னு இருக்குது. இந்த சமயத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெய், காய்ச்சின நெய் இது ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நாட்டு சர்க்கரை, சுத்தமான சர்க்கரை இது, அதால் வந்து பாகுலாம் காய்ச்ச வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கணுங்க போதும். கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சத்தான உருண்டைங்க இது. விரத நாள்லாம் கூட செஞ்சோம்னா விரதம் முடிச்சுட்டு விரதம் முடிக்கிற நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னா அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். விரத நாளில் இது செஞ்சுக்கலாம். இந்த உருண்டை சிலவங்க வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க, நைட்டுக்கு சாப்பிடுவாங்க, அது வரலையும் கூட இது ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டு பால் குடித்தா நல்லா திம்முன்னு நல்லாயிருக்குங்க, பசிக்காது. இப்போ அப்படியே பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிடலாங்க. எந்த சைஸ் வேணுன்னாலும் பிடிச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது. அவ்வளோ சத்துங்க இது, நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் வேலை இழுக்கும் இது. ஒரு ரெண்டு தடவை செஞ்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியாகிடும். பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாங்க வறுத்து, நம்ம இஷ்டம்தான். அது கூட கூட கலந்துக்கணும்னா நல்லது தான். அவ்வளோதான், முடிச்சாச்சு உருண்டை. உருண்டை செஞ்சு சிம்லி உருண்டை, பாரம்பரியமான உருண்டைங்க, சத்தான உருண்டை. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.